பிரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்று கர்த்தருடைய சத்தம் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க வாஞ்சிக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமேன். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். அதே போல இன்றும் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பானவர்களே, உங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. இன்றைய தினத்திலே நீங்கள் பல நெருக்கத்தின் நடுவிலே, கலக்கத்தின் நடுவிலே, பயத்தின் நடுவிலே காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீ பயப்படாதே. நாம் எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? நாம் எப்படி கலங்காமல் இருக்க முடியும்? ஆண்டவரே தம்முடைய வார்த்தையை சொல்கிறார், நீ பயப்படாதே, காரணம் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியங்கள் அதிசயம். இந்த வசனத்தில் பார்ப்போம் என்றால் மூன்று காரியங்களை தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒன்று, முதலாவது, அவர் நம்மை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பலவீனத்தின் நடுவே இருக்கிறீர்களா? எனக்கு வழியே இல்லையே, கலங்கி தவிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பலப்படுத்த வல்லவர். அடுத்தபடியாக வசனம் சொல்கிறது, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். உதவி இல்லாமல், ஒத்தாசை இல்லாமல் கலங்கி தவிக்கிறீர்களா? கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். கடைசியாக கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். உங்களை நிச்சயமாய் ஆண்டவர் தாங்கி நடத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரை சார்ந்து ஜீவியுங்கள். தேவன் தாமே அவருடைய வார்த்தையின்படி உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் அருளி உங்களை தாங்க வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஆறுதலையும் பலனையும் தந்து அவர்கள் உமக்குள் கட்டப்பட வேண்டிய கிருபைகளை தருவீராக. இந்த வார்த்தையின்படி அவர்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.